எனது அன்பு நேயர்களே, வணக்கம். பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ரோலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மகர ராசி அன்பர்களே, இந்த பதிவில் சுக்கிரன் தரக்கூடிய சுக யோகம் பற்றி பார்ப்போம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். இன்றும் என்றென்றும் சுக்கிரன் தரும் சுக யோகம். சுக்கிரன் என்பவர் சுக்கிலத்தை தரக்கூடியவர்கள். வாழ்க்கையிலே வம்சம் என்பது விருத்தியாவதற்கு முக்கியமான விஷயம் என்று இருந்தாலும் கூட, மகர ராசி மகர லக்னத்துக்காரர்களுக்கு வாழ்க்கையிலே ஏதேனும் ஒரு நிலையிலே அவர்கள் சரியாக இருந்தாலும் கூட, கால சூழ்நிலைகளின் காரணமாக எதிர்பாலினத்தவர் பெரும்பாலும் அவர்களுடைய சீண்டலின் காரணமாக, சரி சுகம்தானே என்று, அது எதிர்பாலினத்து சுகமாக இருந்தாலும் சரி, இல்லையென்றால் சட்டத்திற்கு அல்லது பொதுவாக பொது சகஜமாக மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்திலிருந்து அப்பாற்பட்ட ஒரு உறவு முறைக்கு மகர ராசி மகர லக்ன அன்பர்கள் பெரும்பாலும் உந்தப்பட்டு தள்ளப்பட்டு விடுகிறார்கள். குறிப்பாக ஒரு பதின் பருவத்திலிருந்து ஒரு 30 வயதிற்குள் இருக்கிறீர்கள், உங்களுக்கு 7.5 சனி காலம் இருக்கிறது, இல்லை என்றால் ஒரு அர்த்தாஷ்டம சனி காலம் இருக்கிறது என்றால், இது போன்ற சமயங்களிலே உங்களுக்கு வரக்கூடிய உறவுகள் அல்லது காதல் மீது மிக கவனமாக இருக்க வேண்டும். இவை உங்களுடைய நற்பெயருக்கு, நீங்கள் என்னதான் ஒழுக்க சிலராக இருந்தாலும் கூட, உங்களுக்கு அவர்கள் செய்த அந்த சதிவலை அந்த லீலையின் காரணமாக சிக்கல் வந்துவிடும். மேலும் ஒரு முக்கியமான விஷயம் என்றால், வாழ்க்கையிலே திருமண பந்தம் என்பது முக்கியம். அப்போது காதல் திருமணம் என்பது பெரும்பாலும் மகர ராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்டத்திலே நிச்சயமாக திருமணத்தை நோக்கிய ஒரு பந்தம், ஒரு காதல் என்பது என்றென்றும் உங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய திருப்பத்தையும் தரக்கூடிய அமைப்பு. ஆகையினாலே திருப்பத்தை தரக்கூடிய காதல் என்பதை நீங்கள் உணர்ந்து அதை மட்டும் தரம் கண்டு நீங்கள் வைத்து கொள்ள வேண்டுமே தவிர, முறை தவறிய, அதாவது பெரும்பாலும் வயதிற்கு மீறிய ஒரு நட்பு, ஒரு உறவு ஏற்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது. அதுவும் சொல்லப்போனால் 7.5 சனி காலங்களிலே இது போன்ற நிலைமைகள் நிறைய வர அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது. இப்போதைய சூழ்நிலையில் June 29 முதல் வக்ரம் பெறக்கூடிய உங்களுடைய ராசிநாதன், மகர ராசிக்கு ராசிநாதன் சனி பகவான் வக்ரம் பெற்று பூரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து பின்னோக்கி வரக்கூடிய காலம். இருக்கக்கூடிய காதல் எல்லாம் உங்களுக்கு சில சமயங்களில் வெற்றியை தரும், லாபங்களை கூட தரும். ஆனால் சுக்கிரன் தரக்கூடிய அமைப்பு சுகம், அது இந்த இல்லற சுகத்தை தாண்டி பல பொருட்கள், வீடு, வாகனம் இவையெல்லாம் உங்களுக்கு அதிகமாக அமையக்கூடிய பொறுமையாய் உங்களுக்கு ஒன்றொன்றாய் வந்து சேர்ந்துவிடும். ஆனால் ஒற்றை நோக்கோடு சிலர் என்னிடம் கேட்கிறார்கள், அரசு வேலை கிடைத்து விடுமா, லாட்டரி அடித்து விடுமா என்றெல்லாம். அப்படியல்ல, ஏதோ ஒரு வகையிலே உங்களுடைய வாழ்க்கை செம்மையாக, மற்றவர்கள் உங்களை பார்த்து புறாமைப்படக்கூடிய அளவிற்கு வாழ்க்கை தரம் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் துவங்குகிறது. ஆகினால் அதை நீங்கள் பின்பற்றிக் கொள்ள வேண்டும். சனி பகவான் வக்ரம் பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில், இந்த 2024 June 29 துவங்கி வக்ரம் துவங்கும், July 7 சுக்கிரன் உங்களுக்கு 7 இடத்திற்கு வருவார். அப்போது சனி பகவானோடு சஷ்ட அஷ்டகமாக அந்த சஷ்ட அஷ்டக யோகம் என்பதை பெறுவார். என்னதான் யோகாதிபதியாக இருந்தாலும் ஒருவர் தருவதை ஒருவர் பெறுவது, ஒருவர் பெறுவதை மற்றொன்று தருவது என்று இருப்பதை விட்டுவிட்டு, தருவதை கெடுப்பது, கெடுப்பதை தருவது என்று July 31 வரை இந்த நிலை சுக்கிரன் சஷ்ட அஷ்டகத்திலும், அதன் பின்பு வக்கர சனியினுடைய சம சப்தகம், அதாவது நேருக்கு நேர் எதிரெதிராக இருந்து இந்த நேரத்தில் இந்த காலத்தில் நினைத்த காதல் கைகூடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். அதே மெதுவாக நகர்ந்தால் ஆகஸ்ட் மாத கடைசி வாரத்திலே என்ன நடக்கும் என்றால், ஆகஸ்ட் கடைசி வாரத்திலே சுக்கிரன் நீச்ச நிலைக்கு சென்றுவிடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். ஆவணி மாத சூரியனாக இருக்கும் போது அங்கு சுக்கிரனுடைய இணைவு என்பது, மனம் எதை நினைக்கிறதோ, எதை வேண்டும் என்று நினைக்கிறதோ அதை அடையக்கூடிய ஆற்றலை தரும். சில நாட்கள் கழித்து சுக்கிரன் 8 இடத்திற்கு சென்று சூரியனோடு சேர்ந்து விடுவார். அப்போது என்னவென்றால், இந்த நினைத்தது அப்போது ஆதாயமாக அமையக்கூடிய அமைப்பு. இப்போது நினைத்தது ஆதாயமாக 8 இடத்திலே அமையும் போது அது மறைந்திருந்து உங்களுக்கு லாபத்தையும் தந்துவிடலாம். நல்ல காதல் திருமணத்திலே முடிக்கலாம், கள்ளக்காதல் காமத்திலே முடித்து உங்களை கஷ்டத்திலே தள்ளிவிடக்கூடிய அமைப்பு. ஆகினால்தான் தலைப்பிலே கள்ளக்காதலா காதலா காமமா என்று தந்திருக்கிறேன். இது
இன்றைய, அதாவது நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஜூலை 2024 முதல் செப்டம்பர் மாத மைய பகுதி வரைத்தான் இந்த பலனா என்றால் அப்படி அல்ல. சுக்கிரன் என்றென்றும் உங்களுக்கு 5-10 இருந்து அற்புதமான ஒரு அமைப்பை தருவார். ஆகையினாலே உங்களுடைய தொழில் ஸ்தானங்களிலே பெரும்பாலும் எதிர்பாரணத்தினுடைய ஒரு ஒத்துழைப்பு என்பது இருக்கும். அந்த ஒத்துழைப்பு என்பதை ஒரு அதிகார வரம்பிற்குள், அன்பின் வளையத்திற்குள், அந்த அன்பிற்கும் பாசத்திற்கும் மிகாமல் அதை வைத்து கொள்ளும் போது மிகப்பெரிய வெற்றியையும் உச்சத்தையும் அடைந்து விடலாம். செவ்வாய் பகவான் 5 இப்போது இருக்கிறார். இதுபோன்ற காலகட்டத்திலே வருடத்திற்கு ஒரு முறை இப்படி வரும். சுக்கிரனும் வருடத்திற்கு ஒரு முறை நிச்சயமாக 7 வருவார், 8 வருவார். இப்படி வருடா வருடம் இதன் போன்ற நிலைகள் வரக்கூடிய காரணத்தினால்தான் இன்றும் என்றென்றும் என்று இந்த தலைப்பிலே தந்திருக்கிறேன். அப்போது சுக்கிரன் சனி பகவானுக்கு நட்பு, உங்களுடைய ராசிநாதனுக்கு நட்பு. அப்படி என்றால் காதல் அமைவதிலே மிகப்பெரிய கஷ்டங்கள் எல்லாம் இருக்கப் போவதில்லை. இது பெரும்பாலும் அப்படித்தான் இருக்கும். சிலருக்கு அவர்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் மிகச்சிலருக்கு ஒரு 2-4% என்று எடுத்துக்கொள்ளலாம், அவர்களுக்குத்தான் காதல் கைகூடாமல் போகக்கூடிய அமைப்பு. காதல் என்பது நான் எதிர்பாரணித்தவரை பற்றி மட்டும் சொல்லவில்லை. உங்களுக்கு இருக்கக்கூடிய வாகனம் வாங்க வேண்டும் என்ற காதல், வீடு வாங்க வேண்டும் என்ற காதல், நல்ல உயர்ந்த வகை ஆடைகளை வாங்கி அடைய வேண்டும், அணிய வேண்டும் என்ற காதல், இவற்றையெல்லாம் எளிதிலே பெறக்கூடிய அமைப்பு மகர ராசிக்காரர்களுக்கும் மகர லக்னத்துக்காரர்களுக்கும் அமையும். ஆனால் 7 சனி காலத்திலே சோதனைகள் எல்லாம் வரும். இந்த சோதனைகளிலே 6 இடத்திற்கு அதிபதியான புதன் இருக்கிறார் அல்லவா, அவரே தான் 9 இடத்திற்கும் அதிபதியாக இருப்பார். ஆகையினால் உங்களுடைய புத்தி கூர்மையை நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்றால் நிச்சயமாக யோகம் அமையும். அதை அனுபவிக்கக்கூடிய தரமும் ஸ்திரமும் உங்களுக்கு அமைந்துவிடும். மிக கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்றால் எதன் மீது நீங்கள் ஆசைப்பட்டாலும் அதை எப்படியாவது நாம் அடைந்துவிட வேண்டும் என்ற ஆசை நோக்கத்தோடு அந்த விஷயத்தை கையிலே எடுக்காதீர்கள். ஏனென்றால் எதை நீங்கள் அதிகமாக விரும்புகிறீர்களோ, ஒரு குறிப்பாக ஒரு பேனா அழகாக இருக்கிறது, அது உங்களிடம் தக்க வைத்து கொள்ள வேண்டும், காலம் முழுவதும் அதை வைத்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்கள். அந்த பேனாதான் உங்களுக்கு காணாமல் போய்விடும், இல்லை என்றால் எவனாவது களவாடி சென்று விடுவான். காணாமல் போவது என்பது நீங்களே அஜாகிரதையாக தொலைப்பது, அஜாகிரதையின் காரணமாக அது உங்களிடமிருந்து பிரிந்து செல்வது. களவாடப்படுவது என்பது உங்களுக்கு அது அத்தியாவசியமாக தேவை, அதை விரும்புகிறீர்கள் என்று தெரிந்து ஒருவன் அதை உங்களிடமிருந்து பிரித்து எடுப்பது. இப்படி நீங்கள் மிக பிடிப்போடு எந்த ஒரு பொருளிலும் இருந்தால் அந்த பொருள் கைவிட்டு போகக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஆகையினாலே கைவிட்டு போகாமல் இருக்க வேண்டுமென்றால் இருந்தால் நமது, இல்லை என்றால் விடுவோம் என்ற எண்ணத்திலே இருந்து பாருங்கள். மகர ராசி அன்பர்கள் எல்லையில்லா ஆனந்தத்தை உங்களுடைய வாழ்நிலையில் நிச்சயம் பெற முடியும். குறிப்பாக இந்த 7.5 சனி அஷ்டம சனி காலங்களிலே எப்போதெல்லாம் 7 இடத்திற்கு உங்களுடைய ராசிநாதனுடைய நண்பன் சுக்கிரன் வருகிறாரோ அந்த இடம் தாய்க்கு அதிக மதிப்பு கொடுங்கள். இந்த பிரச்சனைகளிலிருந்தெல்லாம் நீங்கள் விலகுவீர்கள். உங்கள் தாய் வயதிற்கு இணையான என்று அல்ல, உங்கள் வயதிலே மூத்த பெண்களுக்கு நீங்கள் எப்போதுமே அவர்களுக்கு நமஸ்காரங்களை செய்வது, மரியாதைகளை செய்வது என்ற ஒரு விஷயத்தை மனதிலே சிறு வயது முதலேயே மகர ராசி மகர லக்னத்து அன்பர்கள் வைத்து கொண்டால் நிச்சயம் இந்த பிரச்சனையாக இல்லாமல் அருளாகவும் வரமாகவும் மாறிவிடும். இந்த காலகட்டங்களிலே 7.5 சனி காலகட்டம், அஷ்டம சனி காலகட்டம், இதிலே முக்கியமாக உங்களுக்கு வயதுக்கு மீறிய ஒரு நட்பு உறவு என்பது பின்னர் சிக்கலை தந்துவிடக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திவிடும். ஆகையினாலே இது எப்போது அமையும் என்றால் 7.5 சனி காலத்திலே அது சிக்கலை தரும். அது 7.5 சனி காலத்திற்கு முன்பாகவே இது அமைந்துவிடும். ஆகையினாலே நான் உங்களுக்கு என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இப்போது 7.5 சனியினுடைய பிடியிலிருந்து விலகி கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி மகர லக்னத்து அன்பர்கள் வரக்கூடிய வாழ்க்கையிலே இனி இதுபோன்ற நிகழ்வுகள், குறிப்பாக 4-5 இடத்திலே செவ்வாய் அமரும் போது தாய்ஸ்தானத்திலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு என்றென்றும் மரியாதை தருவது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர்களுடைய நமஸ்காரம் செய்வது என்று நீங்கள் மனதிலே உறுதியாக வைத்துக் கொள்ளுங்கள். அதன் பின்பு 7-8 சுக்கிரன் வரும்போதெல்லாம் காதல், திருமணத்தில் சென்று முடியக்கூடிய காதலை மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள். அதுபோன்று ஏதேனும் பொருளின் மீது காதல் என்றால் அது உங்களுக்கு சட்டபூர்வமாக உங்களுடைய பொருளாக மாறும் என்ற நிலையில் உள்ள பொருளில் மட்டும் காதலை வைத்துக் கொள்ளுங்கள், அன்பை வைத்துக் கொள்ளுங்கள்.
இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரமாக அமைந்துவிடும். ஏழரை சனி காலத்திலே பிரச்சனையிலிருந்து விலகுவதற்கு அந்த நேரத்தில் மட்டுமே நீங்கள் பரிகாரங்களை செய்தால் போதாது. இப்போது ஏழரை சனி முடிந்தால் மீண்டும் ஒரு 30 ஆண்டு காலங்கள் நீங்கள் ஏழரை சனியுடைய பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அஷ்டமச்சனி அடுத்தது வரக்கூடிய வாய்ப்பு என்பது மிக விரைவில் அல்ல, பல வருடங்கள் இருக்கிறது. இருந்தாலும் இது போன்ற நிலைகளிலே, வருடாவருடம் ஏற்படக்கூடிய நிலைகளிலே, நீங்கள் எதிர்பாலினத்தவரிடமிருந்து கவனமாக, அவர்களே உங்களுக்கு வலை வீசக்கூடிய அமைப்பு இருக்கும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, இன்பமாய் இருக்கும் சுகமாய் இருக்கும் என்று சுக்கிரன் தரக்கூடிய சுக போகத்திலே சிக்கி கொள்ளாதீர்கள் என்று இந்த பதிவிலே உங்களுக்கு முக்கியமாக இந்த விஷயத்தை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். தொடர்ந்து இந்த நிலையை நீங்கள் கையாள்வதன் மூலமாக எந்த காலத்திலும், அது ஏழரை சனியாக இருக்கட்டும் அஷ்டமச்சனியாக இருக்கட்டும், நிச்சயம் பிரச்சனைகளிலிருந்து விலகி, இந்த ஒரு பிரச்சனை உங்களுக்கு இல்லை என்றாலே மற்ற பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் எளிதாக சமாளித்துக் கொள்ளலாம். தொழில் வேலை என்றால் ஏதேனும் ஒரு வேலை, ஒரு தொழில் நிச்சயம் ஆண்டவன் தருவான். கிரகங்கள் சமநிலைப்பட்டு இருக்கும், அதாவது ஒன்று கெடுக்கும் ஒன்று கொடுக்கும், இதில் எது அதிகம் என்று தான் மன வேதனை அல்லது மன சந்தோஷம் அமைகிறது. நிச்சயம் மகர ராசி என்பவர்களுக்கு மன சந்தோஷம் அதிகம் தருவதற்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். அவ்வப்போது நான் தரக்கூடிய பதிவுகள் நிச்சயமாக உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையிலே உதவியாக இருக்கும். அன்பு நேயர்களே, இந்த பதிவை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகிறேன். நன்றி. ப்ளீஸ் டூ சப்போர்ட் பை லைக், ஷேர் அண்ட் கமெண்டிங். சப்ஸ்கிரைப் அண்ட் ப்ரெஸ் த பெல் பட்டன் ஃபார் ஃபியூச்சர் வீடியோஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.